மாத்திரைகள் சாப்பிடும் பொழுது ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு மாத்திரைகள் சாப்பிட்டா அது உயிருக்கு ஆபத்து. ஒரு மாத்திரை சாப்பிடுறீங்களா பிபிக்கு, இன்னொரு மாத்திரை சுகருக்கு, இன்னொரு மாத்திரை ஆஸ்மாக்கு, நாலு மாத்திரை ஒன்று சாப்பிடுறீங்களா? ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, ஒவ்வொரு மருந்து கம்பெனியும் ஒரு மருந்து தயாரிச்சு ஒரு எலிகிட்ட அந்த மருந்தை கொடுக்குறாங்க, ஊசி போட்டு கொடுக்குறாங்க, மருந்து கொடுக்குறாங்க. அந்த எலி சாப்பிடுதா? சாப்பிட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, இந்த எலி சாகுதா இல்லையா, என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு, ஓகே டெஸ்ட், எலி சாகல, ஆரோக்கியமா இருக்குன்னு சர்டிஃபை பண்றாங்களா? என்னைக்காவது எந்த எலிக்காவது சுகர் பிபி ஆஸ்துமாக்கு மூணு மாத்திரையை ஒன்னா கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்களா? ரெக்கார்ட்ஸ் இருக்கா சொல்ல பாருங்க. அது வேற கம்பெனி, நீங்க சாப்பிடுறது வேற கம்பெனி. ஒரு கம்பெனி ஒரு எலிக்கு டெஸ்ட் பண்ணும்போது ஒரே ஒரு மருந்து மாத்திரை மட்டும் தான் கொடுத்து டெஸ்ட் பண்றாங்க, அதுல சைட் எஃபெக்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுவே சைடு எஃபெக்ட் தான், இல்ல இல்ல பிரகாஜி வச்சுட்டாங்க. இப்ப சொல்லி கேளுங்க, நீங்க என்ன பண்றீங்க, நாலு மாத்திரை ஒன்னா சாப்பிடுறீங்க. இந்த நாலு மாத்திரை ஒன்னா போகும்போது நாலு மாத்திரை கெமிக்கல் தானே, நாலு மாத்திரை ஒன்னா சாப்பிட்டா நாலு மாத்திரை வயிற்றுல ஜீரணமாகும் பொழுது கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுமா? ரியாக்ஷன் ஆகி அது புது மாத்திரையா மாறிடும். அது என்ன புதுன்னு யாருக்குமே தெரியாது. அதனால ஒரு நேரத்துக்கு ஒரு மாத்திரை தான் சாப்பிடணும். சப்போஸ் மாத்திரையே சாப்பிடக்கூடாது, அப்படி மாத்திரை சாப்பிட்றதா இருந்தா ஒரு நேரத்துக்கு ஒரு மாத்திரை சாப்பிடுங்க. அந்த மாத்திரை என்ன வேலையை செய்ய கண்டுபிடிச்சாங்களோ அது கரெக்டா பண்ணும். ரெண்டு மூணு மாத்திரை சேர்த்து சாப்பிட்டா அந்த மாத்திரை ஒழுங்கா வேலை செய்யாது. இது சம்பந்தமா ஏதாவது விளக்கம் வேணும்னா இன்டர்நெட்ல போயிட்டு சிட்டிசன் கமிஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஒரு வெப்சைட் இருக்கு, CCHR.org. அந்த வெப்சைட்ல போனீங்கன்னா உங்க பேரு, இமெயில் அட்ரஸ், போன் நம்பர், உங்க விலாசம் எல்லாம் டைப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா ஒரு 30 நாள்ல உங்களுக்கு ஒரு கொரியர் வரும், ஒரு டிவிடி வருங்க, ஃப்ரீ டிவிடி. அமெரிக்கால ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அவங்க அந்த டிவிடியில உலகத்துல என்னமெல்லாம் மருந்து மாத்திரை இருக்கு, அது ஒரு மாசத்துக்கு எவ்வளவு க்ரோஸுக்கு மேனுபேக்சர் பண்றாங்க, அதுல எவ்வளவு கெமிக்கல்ஸ் இருக்கு, எந்தெந்த நாடு இது பேன் பண்ணுச்சு, பேன் பண்ண ஒரு கம்பெனி இன்னொரு நாட்டுல வேற பேர்ல எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க, எவ்வளவு மருந்து மாத்திரை கம்பெனி தான் இருக்குது, எஃப்டிஏ என்ன என்ன, ஃபுட் அண்ட் ட்ரக் அசோசியேஷன் வந்து என்ன, அமெரிக்கா இருக்குங்களா, உலகத்துல எவன் மாத்திரை சாப்பிடறதா இருந்தாலும் அவன் சப்மிட் பண்ணாலும் சாப்பிட முடியுமாமா, உலகத்துல வேற யாரும் புத்திசாலியே கிடையாது. அதுல யாரு பிரசிடண்டா இருக்காங்க, அவன் ஒவ்வொரு மாத்திரைக்கு எவ்வளவு லஞ்சம் வாங்குறான், போட்டோவோட சர்டிபிகேட்டோட போட்டு கிளி கிளி கிளிக்கிறாங்க, வீட்டுக்கு ஃப்ரீயா டிவிடி வருது. கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சுட்டு இருக்கிறேன், நமக்கு இங்கிலீஷ் புக் ரெடி ஆயிடுச்சு, அதேமாதிரி இன்னும் ஒரு 30 டேஸ்ல 100% கம்ப்ளீட் பண்ணி அந்த இமேஜ் எல்லாம் போட்டு அனுப்ப போறேன். கண்டிப்பா ஒருத்தன் இந்த மருந்து மாத்திரைகளை பாதிச்சு உலகம் ஃபுல்லா இலவசமா டிவிடி அனுப்புறான்னா எவ்வளவு ஃபண்ட் இருக்கும், எவ்வளவு பாதிச்சிருப்பான், எவ்வளவு வெறி இருக்கும். ஆனா அவனுக்கு சொல்யூஷன் தெரியல, தப்பு பண்றாங்க தப்பு பண்றாங்கன்னு மட்டும் அடிச்சு சப்ளை பண்றான், சொல்யூஷன் தெரிஞ்சு அனுப்புவானா? ஸோ கூடி சீக்கிரம் நமது டிவிடிய இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் நானே பேசி அனுப்ப போறேன், புக்ஸ் அனுப்ப போறேன். அவன் மட்டும் படிச்சு புரிஞ்சிருச்சுன்னா இனி எனக்கு வேலை இல்லை, அவன் பாத்துக்குவான், அந்த கம்பெனிக்காரன் பாத்துக்குவான். அதே மாதிரி சிம்ஸ் புக் இருக்குங்க, CIMS, இன்டர்நெட்ல போனீங்கன்னா CIMS புக் புக் இருக்கு, சிம்ஸ் புக்குன்னு. அதுல அது வந்து இந்தியா மெடிசன் சம்பந்தப்பட்டது, இந்தியாவில் இருக்கிற எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா மருந்து மாத்திரையோட பேரும் அதனால என்ன சைட் எஃபெக்ட்ஸ் வருது அப்படிங்கிறத கிளியரா எழுதுன ஒரு புக்கு. அது இந்தியாவில் 150 ரூபாய்க்கு எல்லா கடையிலும் கிடைக்குது. மருந்து மாத்திரை கம்பெனி ஒரு நாட்டில் சப்ளை பண்ற எல்லா மருந்து மாத்திரைகளும் என்ன இருக்குது, அதோட சைட் எஃபெக்ட் என்னங்கிறத தெளிவாக எழுதியிருக்கும். தேவைப்பட்டா அதை நீங்க இன்டர்நெட்ல போய் நீங்க படிச்சு பார்க்கலாம். அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு மாத்திரையா இருந்தாலும் இது கண்ணு கெடுதல், கிட்னி கெடுதல்னு லிஸ்ட் போட்டு எழுதிருவாங்க, எல்லாத்துக்கும் கெடுதல், அப்புறம் நோய் கொடுத்துட்டு இருக்காங்க. பாத்துக்குங்க, தேவைப்பட்டா நீங்க அந்த சிம்ஸ் புக்கு பாத்துக்குங்க.